திமுகவை இப்படிப்பட்ட கும்பலாக இருந்தாலும் தொட்டு கூட பார்க்க முடியாது. Powerful people make powerful. சிதம்பரம் நடராஜர் கோயிலில் கடந்த ஆண்டு 17 வயது சிறுமிக்கு திருமணம் நடத்தி வைக்கப்பட்டது குறித்து சஞ்சானே தோனே தானே நேரானோ கஸ்டமில் இவனுக்கு எல்லாரையும் கூட்டி போய் அறுத்து. இதனைத் தொடர்ந்து மேலும் ஒரு குழந்தை திருமணம் கடந்த 4ஆம் தேதி வெளிச்சத்திற்கு வந்தது. இந்த நிலையில் தீட்சிதர்கள் செயலாளரே அவரது மகளுக்கு குழந்தை திருமணம் செய்ததாக கைது செய்யப்பட்டிருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. விடக்கூடாது மாப்பிள, விடக்கூடாது. போடு, போன சட்ட ஆலோசகர் இருக்கு. போன் போடுறதே சட்ட ஆலோசகர் தான்டா. சூப்பரா மாப்பிள. டேய், நீ எப்படி லாயரான? போன வாரம் தான் அப்ளிகேஷன் போட்டேன். சிதம்பரத்தில் சிறுமிக்கு திருமணம் செய்து வைத்த விவகாரத்தில் விசாரணை நடத்த எதிர்ப்பு தெரிவித்து தீட்சிதர்கள் மறியலில் ஈடுபட்டனர். அப்போது காவல்துறையினருக்கும் தீட்சிதர்களுக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. நாங்க அப்படிதான் நடத்துவோம், அதெல்லாம் கேக்குறது நீ யாரு? அவங்களை கைது பண்ண கூடாது. கைது பண்ணா நாங்க ஆர்ப்பாட்டம் போராட்டம்னு இறங்குவோம். என்னடா சொன்ன? போலீஸ் நாயா? அதானே அதிகாரியை பத்தி பேசுற பேச்சாது. போடுங்க ரெண்டு. இன்னொரு தடவை நான் உன்னை பார்த்தேன் தொலைச்சிருவேன். சிதம்பரத்தில் மேலும் 10க்கும் மேற்பட்ட குழந்தை திருமணங்கள் நடந்தது தொடர்பாக புகார்கள் வந்திருப்பதோடு ஆதாரங்களும் கிடைத்துள்ளதாகவும் இதுகுறித்தும் விசாரணையை தீவிரப்படுத்தி இருப்பதாக காவல்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். 18 வயது மேல் உள்ள பெண்களுக்கு தான் திருமணம் செய்ய வேண்டும் என்று சட்டம் சொல்கிறது. ஆனா எங்க ஊர்ல அப்படியா பண்றாங்க? பள்ளிக்கூடம் போற பிள்ளைங்க கல்யாணம் வைக்கிறாங்க மேடம். இதே தாய் தப்பு செஞ்சாலும் தப்பு தப்புதான் மேடம். இது தொடர்பாக 3 தீட்சிதர்களை கைது செய்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். காவல்துறையினர் விசாரணைக்கு எதிர்ப்பு தெரிவித்து சிதம்பரம் கோயில் தீட்சிதர்கள் சாலையில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். நீங்க ரொம்ப டேஞ்சர் போல்தே. இல்ல, பொதுவா அந்த குழந்தை திருமணம் அப்படிங்கிறது எவ்வளவு ஒரு காட்டுமிராண்டித்தனமான ஒரு வேலை அப்படிங்கறத உணர்ந்த பல பேர் இன்னைக்கு அதை கைவிட்டுட்டு சட்டத்தை ஃபாலோ பண்ணி பெண்களை படிக்க வைக்கிறது, பெரிய பெரிய வேலைகளுக்கு அனுப்புறது அப்படிங்கிற விஷயத்துல இறங்கிட்டாங்க. ஒரு நாகரிகமா ஹியூமன்ஸா மாறிட்டாங்க அவங்க எல்லாம். என்ன பார்த்தா அவ்வளவு கேவலமான ஆள் தெரியுதா? இல்லைங்க சார், உங்களை பார்த்தா கேவலமான ஆள் மாதிரி தெரியலீங்க சார், பெரிய பிச்சைக்கார மாதிரி தெரியலீங்க சார். ஆனா இன்னமும் ஹியூமன்ஸாக மாறாத ஒரு கும்பல் இந்த சிதம்பரம் நடராஜர் கோவில தீட்சிதர்கள் அப்படிங்கிற பேர்ல இன்னும் கிடைக்க. ஸோ இப்படியாப்பட்ட ஒரு கேவலமான, அயோக்கியத்தனமான, அல்பத்தனமான, பேத்தனமான, கிறுக்குத்தனமான, திருட்டுத்தனமான கும்பாபிஷேகம் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டீங்க, அதை ஊருக்கு வெளியே வச்சு பண்ணுங்க, கூட்டத்தில் வச்சு பண்ணிடாங்கன்னு. ஆமா, நம்ம ரெண்டு பேருக்கு இதான ஃபர்ஸ்ட் மீட்டிங்கு. ஏய் மூரா, இது டீசன்ட். ஈனத்தனமான, இழித்தனமான, பிற்போக்குத்தனமான, தற்குறித்தனமான, முட்டாள்தனமான, அடி முட்டாள்தனமான, கிறுக்கு குக்கர்த்தனமான, மெண்டல்தனமான, பெண் அடிமைத்தனமான, லாவண்யா கோபால்தனமான ஒரு வேலையை அந்த தீட்சிதர் கும்பல் பார்த்துருக்கீங்க. இவன் நம்மள புது ஆங்கிள் டீல் பண்றானே. சரி, என்னங்க ஏதோ ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கோ அது தொடர்பாக கைது நடந்துட்டு இருக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா கிடையாது. 2021-22 மட்டும் 4 வழக்கு பதிவாயிருக்கு. அதில் ஒரு குழந்தையோடைய, பெண் குழந்தையோட வயசு 13, இன்னொரு பெண் குழந்தையோட வயசு 13, இன்னொரு பெண் குழந்தையோட வயசு 14, இன்னொரு பெண் குழந்தையோட வயசு வந்து 17. இதில் 15 வயசு சிறுவனுக்கும் 13 வயசு சிறுமிக்கும் வர கல்யாணம் பண்ணி வச்சுருக்காங்க. சார், இவனை என்ன என்ன பண்ணும் சார்? ஜனங்க ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க, அவங்ககிட்ட ஒப்படைச்சோம்னா படிக்கலையே பழி போடுற ஒரு கும்பல். அப்படித்தான் நாங்கள் பச்சை பிள்ளைய காட்டுவோம். சின்ன பிள்ளைய கல்யாணம் பண்றது எங்களோட வழக்கம், என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்டா எப்படி இருக்கும்? நீங்க திருத்துவீங்களா மாட்டீங்களா, உங்களுக்கு அறிவு இருக்கா இல்லையா? அதுக்குள்ளே ஒரு படி மேல போய் அரசாங்கம் அவர்களை கைது செஞ்சா 1000 பெரியார் வந்தாலும் மாநாடு போட்டாலும் இவங்களை திருத்த முடியாதுடா பாத்தாலே.
என்ன எங்களை கைது பண்ணுறா அப்படின்னு போராட்டம் நடந்தனா எப்படி இருக்கும்? இப்படி ஒரு கும்பல் இருக்கா? எங்க சொல்றீங்க மனித ஜீவராசியல் இப்படி ஜீவராசியல்லாம் இருக்கா? அப்போஸ் ஏதோ கிராமங்கள்ல படிப்பறி இல்லாத அந்த இடங்கள்ல நடந்த மாதிரி கிடையாது, நடப்பது சிதம்பரத்தை. சிதம்பரம் தீட்சிதர்கள் இதை தைரியமா செய்யறான். உப்பு தண்ணில ஒரு வாரம் உன்ன ஊற வச்சு நாலு தட்டு தட்டினா எல்லாம் மாறிடும். இதெல்லாம் அண்ணன் தம்பி நமக்குள்ள எதுக்கு? அண்ணன் தம்பியா? என்ன அண்ணன் தம்பி? உன்னோட என்னையும் கூட்டு சேர்க்கிற? இப்படியாப்பட்ட ஒரு காட்டு மிராண்டித்தனமான இந்த கும்பலுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு உலகம் அழிய போது தெரியுமா, தர்மம் நீடிக்காது தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த சத்சூத்திர சங்கி உணர்ந்து தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். அந்த மாட்டு மூத்திரம் ஸ்பெஷலுங்க இது. அது பேர் என்னப்பா? நம்ம இவரு நம்ம அன்பிற்குரிய பாத்துக்குரிய அண்ணன் அர்ஜுன் சம்பத். நம்ம அண்ணன் அர்ஜுன் சம்பத்தன் அவர்கள் இந்த கும்பலுக்கு சப்போர்ட் பண்ணி ரொம்ப வாலண்டியரா மல்லு கட்டிட்டு வந்து முட்டை கொடுத்துட்டு இருக்காப்ல. மண்டைய வச்சு அண்டா குடு. இவங்க கைது பண்ணிட்டாங்களா? ரெண்டு பேரும் தான் கைது பண்ணிருக்காங்க. அதுலேயே நமக்கு ஏகப்பட்ட விமர்சனம் இருக்கு. ரெண்டு பேரும் மட்டும் ஏன் கைது பண்ணீங்க? ஒட்டு மொத்தமா அந்த கும்பலே தூக்கி உள்ள வச்சு இந்த லாடம் கட்டுறதெல்லாம் சொல்லுவாங்க. யோசிச்சு பாருங்க, ஒரு குழந்தை திருமணத்தை 2022 இவ்வளவு சட்டம் வளர்ந்த பிறகு இவ்வளவு வந்து எல்லா விஷயங்களும் மாறின பிறகு அப்படிதான் பண்ணுவோன்ற அட்ராசிட்டிஸ் எங்க இருந்து வருது? நம்மள மாதிரி ஒயிட் கிராஸ் தானே இருக்கு. எதுக்கு இதெல்லாம் பண்றாங்க அப்படின்னா, அதே நபர் சொல்லுகிற ஒரு வாதம் தான் மிக முக்கியமானது. ஏன் குழந்தை திருமணம் செய்யற அப்படின்னா, ஒருத்தர் தீட்சிதராக வேண்டும் என்றால் அவர் திருமணம் செய்திருக்க வேண்டும். திருமணம் செய்திருக்கணும்னா இவங்க 17 வயசு 19 வயசு பயலுக்கெல்லாம் வந்து நீங்கள் தீட்சிதராக்கணும்னு நினைக்கிறீங்க. அப்போ என்ன செய்யறது? அதை விட சின்ன பிள்ளைய பார்த்து கல்யாணம் பண்ண வேண்டியது இருக்கு. அப்போ கட்டி வையே அப்படின்ற இடத்துக்கு நகருகிறார்கள். நீ யாருன்னு எனக்கு தெரியும், நான் யாருன்னு உனக்கு தெரியும், நம்ம ரெண்டு பேர் யாருங்கிறது இந்த ஊருக்கே தெரியும். என்னடா ஏர்போர்ட்ல நிக்கிற மாதிரி நிக்கிற கல்லஞ்சக்கார? அவ்வளவு நேரம் கதறானே கரையிறானா? அது சரி, எல்லாருமே நம்மள மாதிரியே இருப்பான்னு நினைக்கிறது மகா முட்டாள்தனம்.